அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம்னு ஆரம்பித்தோம், அதுலேயே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஒரு வைஷ்ணவன் அக அடையாளம், புற அடையாளம் பற்றி அப்புறம் சொல்லலாம். அக அடையாளம் என்னன்னா, பிறர் கஷ்டப்படும்போது அதை பார்த்து ஐயோ அப்படின்னு இறங்கி இருப்பவன் வைஷ்ணவன். அடுத்தது, தம்மிடம் இல்லாத தோஷத்தை ஒருத்தர் நூத்தர் சொன்னாலும் அதனை இல்லை என்று அவங்கிட்ட சண்டை போட மாட்டாளாம். ஆம், நானே தாயினு ஆனாய் நானே தானாயிடுக அப்படின்னு சொல்லி அதனை ஏற்றிருப்பான் வைஷ்ணவன். பிறப்பாலோ அறிவினாலோ அனுஷ்டானத்தாலோ தான் உயர்ந்தவன் என்கிற எண்ணமே இல்லாமல் பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உயர்ந்தவர்களாக எண்ணுவார்களாம். செல்வம், புகழ், பதவி இதெல்லாம் இருந்தால் கூட நான் பாகவதன் அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு என்றைக்குமே பெரும் பேராக நினைப்பவன். குறத்தாழ்வான் மாதிரி செல்வத்தை சிறிதும் மதிக்க மாட்டான். மதிக்க மாட்டான்னா செல்வம், செல்வத்துக்கு அடிமை ஆக மாட்டான். அதனால் வரும் சச்சரவுகளை தவிர்ப்பான். யாரிடமும் துவேஷம் பார்க்க மாட்டான். சத்துவகுணம் நிறைந்திருப்பான். இன்னும் நிறைய அனுபவிக்கலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ. அடியேன்.